விசுவாசி வித்தியாசமான கிச்சன் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் வர்த்தா வேஸ்டா வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும் வணக்கம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கிச்சன் கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் ஸோ இது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸு ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த யூஎஸ்பி எலக்ட்ரிக் ரீசார்ஜபிள் லைட்டர் தான் நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு ஏற்றுறதுக்காக வந்து லைட்டர் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதுவே வந்து எலக்ட்ரிக்காக இருக்குது அதுதான் இது ஆக்சுவலி வந்து பாக்ஸே செம்ம கிளாஸியாக பிளாக் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து அப்படியே வெல்வெட் லைனிங்னா போட்டு என்னமோ இந்த ஜுவல் பாக்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் அந்த ஆக்சுவல் ப்ராடக்ட்டு இதோட ரேட் வந்து 595 ரூபீஸ் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நல்ல கிளாஸியாக ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு எவர் சில்வர் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே செம்ம ரிச்சாக சூப்பராக இருக்குது இதில் என்ன ஃபீச்சர் இதில் நான் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் இது வந்து பவர் பட்டனு அதுக்கப்புறம் இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 4 குட்டி குட்டி லைட் இருக்குல்ல அது வந்து நமக்கு எல்இடி உள்ளே எவ்வளோ வந்து பேட்டரி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் லைட்டு அதுக்கப்புறம் இது வந்து பெண்டபிளான இக்னிஷன் லைக் இதில் தான் நமக்கு வந்து அந்த நெருப்பு வரும் இது வந்து வளையும் நம்ம வந்து வளைச்சிக்கலாம் இதை இதுதான் இதோட ஃபீச்சர்ஸு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ப்ராடக்ட் கூடவே வர்றது இன்னொன்று இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மலாக ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெட் இருக்கும் இல்லையா சார்ஜர் ஹெட்டு அது கூட நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த இக்னிஷன் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு பவர் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் லைட் எரியுது ப்ளூ கலரில் லைட் எரியுது ஐயோ பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா ஒரு மாதிரி மின்னல் மாதிரி வருது அப்படியே ப்ளூ கலரில் ஒரு மாதிரி பிங்க் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு மாதிரி கலரில் வந்து இப்படியே லைட் மாதிரி வந்துகிட்டே இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காக வந்து விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து லைட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து லைட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஈவன் பூஜை ரூமில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்பிக்யூலாம் வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து போட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக ஃப்ளெக்சிபிள் அதனால ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபீச்சர் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் ஒரு மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமான கிளைமேட்டில் கூட அது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட் வந்து இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான காஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நான் ஆன் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வெளியிலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஸ்பார்க் மாதிரி வருது இல்லையா அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் அதுவும் முக்கியமாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவர்ச்சியாக இருக்குது ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கும்பொழுதே ஸோ நம்ம வீட்டில் வந்து குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா வந்து வெளியிலேயே நமக்கு ஸ்பார்க் வர்றதால குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறது அண்ட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக அமுக்கணுன்னாவே நமக்கு ஸ்பார்க் வந்துடுது அதனால் ஈஸியாக எடுத்து விளையாடி பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படியே வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட ரீச்சில் வைக்கவே வைக்காதீங்க இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ இந்த கேண்டில் வந்து லைட் பண்ணி பார்க்குறேன் எனக்கே சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி லைட் ஆகும்ன்ட்டு இப்போ நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் எரியுது இப்போ வந்து நம்ம இது பண்ணலாம் வாவ் செம்ம உண்மையிலேயே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்படி பற்றிக்கிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் தீபாவளி டைமில் நமக்கு நிறையவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன் நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ் நம்ம லைட் பண்ணுவோம்ல பெரியவங்க ஸோ அப்போ வந்து நமக்கு யூஸ்வலாக இந்த வத்தி குச்சி வச்சு நம்ம வந்து லைட் பண்ண ட்ரை பண்ணோன்னா அடிக்கிற காற்றுக்கு அது ஈஸியாக ஆஃப் ஆயிரும் ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வச்சுருந்தோம்னா எவ்வளோ தான் காற்று அடிச்சிருந்தாலும் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி அது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து ஏற்றிக்கலாம் இன்னொரு வாட்டி ஏற்றி பார்க்கலாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஆன் பண்ணிவிட்டு ஓ ஒரு செகண்ட் தான் லைக் இன்ஸ்டண்ட்டாக ஆல்மோஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்து லைட் ஆகுது செம்ம சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நல்ல ப்ராடக்ட் தான் நான் சொல்வேன் இதோட வேலையை இது கரெக்டாக செய்யுது இதில் வந்து ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு நான் சொன்னது உண்மை தான் இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இல்லையா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது நம்ம ஆன் பண்ணிவிட்டு 7 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இது அப்படியே ஆனில் இருக்கும் நம்ம எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை ஆன் பண்ணிவிட்டு பவர் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம எதுவுமே வந்து லைட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து
இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம்னு பார்க்குறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 5 எனக்கு எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இதோட யூட்டிலிட்டி சேஃப்டி இது எல்லாத்தையும் வச்சு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 3 out of 5. அடுத்த ப்ராடக்ட் இதுதான். என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? நம்மளுக்கு வந்து வீடு வீடாக வந்து சாணம் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஆட்கள் வருவாங்கள்ல, கத்தி அப்புறம் அருவாமனை எல்லாம் சாணம் பிடிச்சி கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இது. இது வந்து நைஃப் ஷார்ப்பனர். இதோட ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ். இது வேலை செய்தா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து ஒரு சக்ஷன் கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா அழுத்தி டேபிள் மேலே வச்சுட்டு, கிச்சன்லேயோ டேபிள்லேயோ எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே இதை வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து இப்படி லாக் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் என்ன தான் ஷேக் பண்ணாலும் இழுத்தாலும் வராது, பிகாஸ் சக்ஷன் கப் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். இதை ஒரு சேஃப்டிக்காக இதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு என் வீட்டில் இருக்கிற ஒரு மொக்க கத்தி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பேப்பர் வந்து கட் பண்ணுதாங்கிறத நான் பார்க்க போகிறேன். இது ரொம்ப பிளண்ட்டாக இருக்கிறதால பேப்பர் வந்து கிழிக்கவே மாட்டேங்குது. ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், மடங்குது, அப்படியே மடங்குது. இந்த நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணி ஷார்ப் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே நான் உங்களுக்கு கட்டி வச்சு காமிக்கிறேன் பாருங்க, பாயிண்ட் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாதிரி வி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் நம்ம கத்தியை வச்சுட்டு ஷார்ப் பண்ண போகிறோம். வித்தின் செகண்ட்ஸில் இது ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம கத்தியை எடுத்துகிட்டு போகிற டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த டேரக்ஷனில் தான் நம்ம வந்து கத்தியை வந்து தேய்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ வந்து இந்த நைஃபை ஷார்ப் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு காமிச்சது வந்து கம்மி தான், ஒரு 20-30 வாட்டி அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வந்து இது ஷார்ப் ஆகிடுச்சாங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப அப்படியே பயங்கர ஷார்ப் ஆகிடுச்சு அப்படின்னுலாம் என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்டில் வந்து கமர்ஷியல் நைஃபு, வீட்டில் யூஸ் பண்ணுற நைஃபு எல்லாமே வந்து வித்தின் செகண்ட்ஸே வந்து ஷார்ப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 20-30 வாட்டி கிட்டக்க அந்த நைஃப் ஷார்ப்னரில் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன். ஆனால் கூட வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஷார்ப்பாக வரல. ஒருவேளை இன்னும் அதிகமான நேரம் இதில் வச்சு ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கட் ஆகுமோ என்னவோ எனக்கு தெரியல. பட் இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயும் ஆகிடும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 2 out of 5. அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் தான், எலக்ட்ரிக் யூஎஸ்பி ஜூஸ் பிளெண்டர். இதுதான் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட நான் சொல்வேன். பிகாஸ் வந்து ஜூஸ் போடுறதுலேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய குக்கிங் சேனல்ஸில் கூட இதை வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இதுதான் அது வந்து பாக்ஸு. இது கூட என்ன வந்திருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். இதுதான் இது வந்து ஜூஸ் பிளெண்டரு. இது கூட வந்து சார்ஜிங் ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ண, ஐயோ இது வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகிடும். நான் உள்ளே இருக்கிற பேப்பரே அரைஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், ஆல்ரெடி வந்து பேட்டரியோடு தான் கொடுத்துருக்காங்க, அரைச்சதில் பேப்பரே கிரைண்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம டெஸ்டிங் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலான்னு, ஃப்ரூட்ஸ்லாம் ரெடி பண்ணால் பேப்பர் வச்சே டெஸ்டிங் முடிச்சிடலாம் போல இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து பிளேட் செம்ம ஷார்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் பேப்பரே வந்து அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஜூஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓகே நம்ம வந்து கிரேப் ஜூஸ் போடலாம். ஓகேயா? இது எப்படி போடணுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரூட் உள்ளே போட்டுக்கணும். ஃப்ரூட் உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், நான் நிறைய போடலை. ஃப்ரூட் உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 2 வாட்டி பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, பிளெண்ட் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள். நம்ம வந்து இப்போ மேலே வந்து ஊற்றுறதுக்கு கூட
ஜூஸ் மட்டும் வர மாதிரி உங்களுக்கு வந்து மேலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து வெறும் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வெளியில் வரும், அண்ட் அதோடய சக்கை எல்லாமே உள்ளே நின்றுடும் பாருங்கள். பட் வந்து ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கலக்கி கலக்கி ஊற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபில்டர் வச்சே வடிகிட்டிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நிறுத்தி நிறுத்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், சக்கையெல்லாம் உள்ளேயே தங்கிருச்சு, அண்ட் வந்து நமக்கு வந்து ஜூஸ் வந்து கிளாஸில் கிடச்சிருச்சு. நல்லா ப்யூராக இருக்குது. ஓகே, நல்லா குவிக்காக தான் ஆகுது. நல்லா பிளேடும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதால சீக்கிரமே ஆகுது. மெயினாக வந்து இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் பாட்டில் சைஸ் தான் வருது. நீ பாருங்கள், இதோ ஒரு வாட்டர் பாட்டில் விட குட்டி தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.38 liters, அதாவது அரை லிட்டருக்கும் கம்மி தான். ஸோ நம்ம வெளியிலலாம் போகும்போது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதோட ரேட் வந்து 499 rupees. இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு லைக் குட்டி குட்டி பசங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா ப்யூரி ஃபார்மில் வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் சாப்பாடே கூட தருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மியாதான பண்ண போறோம், ஸோ அதுக்கு வந்து இதுவே இந்த கெப்பாசிட்டியே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள நம்ம என்ன பண்ணுமோ அதை போட்டுட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ வெளியிலலாம் போகிறோம், குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டு போகிறோம் அப்படின்னா கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்மூதிஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூதிஸ் பண்ணிட்டு தனியாக நீங்கள் கிளாஸ்லாம் கூட எடுத்துகிட்டு போகணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே இதை ஸ்மூதி அரைச்சிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நம்ம குடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து கிரேப்ஸ் அரைஞ்சிருச்சு, கிரேப்ஸ் மாதுளம் பழம்லாம் அரைஞ்சிரும், பட் ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து அரையுமான டவுட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு, அடுத்தது ஆப்பிள் போடலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒரு குட்டி ஆப்பிள் ஒரு 5 to 6 pieces தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கிரைண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூஸாக ஓட விடுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளே அரையாமல் பீஸாக நிற்கும் போது கொஞ்சம் குலுக்கி விடுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். இப்போ பாருங்களேன், நடுவில் இருக்கிற பீஸ் அப்படியே நிற்குதுன்னு சொல்லி கொஞ்சம் குலுக்கி விட்டேன். குலுக்கி விட்டால் அது கோவம் வருது, இன்னும் ஸ்பீடாக இன்னும் சத்தமாக வேறு ஓடுது. கிரைண்ட் ஆகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லை கிரைண்ட் ஆகலை. உள்ளே வந்து ஆப்பிள்ஸ் வந்து துண்டு துண்டாக அப்படியே நிற்கிது. இன்னும் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் அரையும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஓகே, ரொம்ப தேவைப்படுறவங்க இதை அடிக்கடி ஹேண்டியாக யூஸ் பண்ணணும், வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 3 to 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. அண்ட் ஃபில்டர் வந்து எனக்கு பெரிய அளவில் பிடிக்கல, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதோட யூசேஜ் பொறுத்து நான் இதுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 to 3. ஓகே, நம்ம ஜூஸ் போட்டாச்சுல, அடுத்தது அதை சில்லுன்னு குடிக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஐஸ் கியூப் வேணாமா, அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். இது வந்து 3D ஸ்கல் ஷேப்டு ஐஸ் கியூப் ட்ரே. என்னடா ஸ்கல் ஷேப்னு சொல்லி கண்டபடி காமிச்சிட்ருக்கான்னு பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி சொட்டோம். ஓகே, இதுதான் மண்டவோடு மாணிக்கம் பாருங்கள். 3D வந்து உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து மண்டவோடு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இதை நேற்று நைட்டே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து இது எப்படி வந்திருக்குன்றது பிரித்து பார்க்கலாம். இது வந்து சிலிகான் ஐஸ் கியூப் ட்ரே தான். பிரித்து பார்த்தோன்னா 4 மண்டவோடு மாணிக்கம் உள்ளே இருக்காங்க. ஏ, இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது, உண்மையிலே நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4. செம்ம சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து அந்த சிலிகான் ட்ரே. இதில் வந்து நம்ம ஐஸ் கியூப் ஊற்றுறதுக்கு வந்து இங்கே தான் வந்து ஐஸ் கியூப்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து இது வந்து மூடி மாதிரி வச்சுட்டு இங்கே பின்னாடி இந்த இடத்துல ஓட்டம் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த ஃபனல் வச்சுட்டு உள்ளே ஊற்றணும். ஃபனல் வந்து அவங்க கூடவே கொடுக்குறாங்க, அந்த ஐஸ் கியூப் இது ட்ரே வாங்கும்பொழுதே கூடவே கொடுக்குறாங்க. இந்த ஐஸ் கியூப் ட்ரேவோட ரேட் வந்து 296 rupees. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இது வந்து பிடிச்சிருக்கு. யாராச்சும் வந்து அந்த கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்களை டெரராக கவனிக்கிறதுக்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஐஸ் கியூப் தான் சொல்கிறோம், பட் இது ஐஸ் கியூப்க்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து இதை வந்து சாக்லேட் ஸ்வீட்லேயே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான மோல்டு மாதிரி அந்த சிலிகான் மோல்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் வீட்லேயே வந்து இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 5 to 5 ரேட்டிங் கொடுக்குறேன். அடுத்தது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள்.
டடாங், இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு கோலா உருண்டை மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலு ரெண்டு தட்டு. ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதா? டடாங், இதுதான். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் வந்து ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு தேடும்போது நான் வந்து பார்த்தேன். மீட் பால் மேக்கர் அப்படின்னு போட்டிருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து சிக்கன் இல்லை மட்டன் வச்சு கோலா உருண்டைலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டைகளை வந்து உருட்டுற வேலையை வந்து மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து கையில் உருட்ட வேணாம், இதை வச்சு நம்ம உருட்டுறோம் அப்படின்னா எல்லா பால்ஸும் ஈவன் சைஸில் ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுதான் இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 349 ருபீஸ் இந்த ஒரு பொருளோட விலை. இது வந்து ஸ்டீல் தான், ரொம்ப பெரிய அப்படியே அப்பாட்டக்கிற விஷயம்லாம் கிடையாது, நார்மல் ஸ்டீலில் பண்ணிக்காங்க. 349 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இங்கே ஏன் கிண்ணத்தில் ஆயில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம பால்ஸ் உருட்டும் பொழுது நம்ம கையில் என்ன தடவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் டிப் பண்ணிக்கணுமா, ஆயிலில் வந்து ஃபுல்லாக போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இதை வந்து அப்படியே வச்சு ஸ்கூப் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்படி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் இப்படியே வந்து தள்ளி விட்டுறணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெங்காயம் சிக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துட்டேன். இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கோலா உருண்டை, அதாவது வந்து மட்டனில் செய்வோம்ல கோலா உருண்டை, அதே மாதிரி சிக்கனில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கடலை அப்படியே ஒரு கலவையாக மாற்றி எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இதை அப்படியே உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்தா சூப்பராக இருக்கும். இது வந்து யூஸ்வலாக வந்து சிக்கன் வடை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அடிக்கடி செய்வாங்க. தீபாவளி டைம்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் வடை இருக்கும். மட்டன்லேயும் செய்வாங்க, சிக்கன்லேயும் அடிக்கடி செய்வாங்க. இப்போ வந்து பால் மாதிரி வருதான்றதை பார்க்கலாம். பிரிச்சுட்டு வருது, ஆனால் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. இப்போ நான் இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறேன்னா அது மேபி அப்படியே வந்து உதிர்ந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவு வெளியில் வர்றதுக்காக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இப்போ நான் எடுத்ததில் அந்த ஹோல் வழியாக எந்த மாவும் வரல. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துகிட்டு நான் பண்ணி பார்க்குறேன். ஸோ வெளியில் இருக்க எக்ஸஸ்லாம் வருதா, அப்போ வந்து இன்னும் டைட்டாக வருதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நல்லா சென்டரில் நிறைய எடுக்கிறேன், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு நிறைய மாவு எடுக்கிறேன். நிறைய மாவு எடுக்கிறேன்னா எஸ் கொஞ்சமாக வெளில வருது, வெளியில் எக்ஸஸ் வருது. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எக்ஸஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எப்படியும் இந்த சைட்லேயும் எக்ஸஸ் வருது, அந்த ஹோல் வழியாகவும் வருது, சைட்ஸ்லேயும் வருது. இப்போ வந்து வருதான்னு பார்க்கலாம். இதை விட இது பெட்டராக வருது, ஏன்னா மாவு நம்ம நிறையா எடுத்திருக்கோம். ஓகே, ஆக்சுவலி எஸ் வருது. நம்ம வந்து நிறையா மாவு எடுக்கணும். இதில் நான் கம்மியாக எடுத்திருந்தேன், அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பொல பொலன்னு வந்துருச்சு. இது நிறைய மாவு எடுத்ததால் எக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துட்டு நல்லா டைட்டாகவே வந்திருக்கு. இது வந்து நமக்கு எனக்கு என்னோடய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு சமைக்கிறோம், நிறையா இந்த மாதிரி வந்து உருண்டை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தால் கூட 349 ருபீஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்வேன். நார்மல் ஸ்டீல் தான், கத்திரிக்கோள் மாதிரி தான் இருக்குது இதோட மேக் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஏன் இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் நம்ம வந்து இந்த டூலை வந்து நம்ம எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து போட்டு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது மேபி இந்த ஆயில் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வடிகட்டி திருப்பியும் இதே ஆயிலில் நம்ம பொறிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்து வராது. ஸோ மற்றபடி இந்த ப்ராடக்ட் என்ன ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க, இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5/3. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லைம் ஸ்க்வீசர் தான். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான், ஒன்று வந்து பெருசு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து சின்னது, ரெண்டு ஸ்க்வீசர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹோல்டர் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மூணு தான் இந்த கண்டென்ட்ஸாக வந்து வந்திருக்கு. இது வந்து சாத்துக்குடி மாதிரி பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து லைம் ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, லைம் ஜூஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஐட்டமில் ஸ்ப்ரே பண்ணாலும் ஈவனாக ஸ்ப்ரே ஆகும். இப்போ நம்ம வந்து இப்போ சிக்கன் 65 செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம லைம் வச்சுருப்போம். அப்போ வந்து ட்ராப் ட்ராப்பாக தான் நம்ம ஸ்குவீஸ் பண்ணும்பொழுது
வரும் இல்லையா. அப்போ வந்து ஒரு இடத்துல மட்டும் புளிப்பு இருக்கும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது லெமனோட ஃப்ளேவர். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈவனாக நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன், கிரில் சிக்கன், 65, அதுக்கப்புறம் வந்துட்டு சாலட்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதில் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சப்ப மாட்டேறது தான். இது ஜஸ்ட்டு ஃப்ரூட்டை வந்து இங்கே மேலே வச்சுக்கிறதுக்கு, என்ன ஃப்ரூட் நம்ம வைக்கிறோமோ அதை வந்து மேலே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். மேலே வந்து ஒரு மூடியோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு இந்த ஹேர் சீரம் பாட்டிலெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு வந்து லைம் ஜூஸ் வந்து நமக்கு வெளியில் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா லெமன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து குட்டி ஸ்குவீசர் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு குட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போது இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஜூஸ் வந்து லைட்டாக வேஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து அழகாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே நல்லா க்யூட்டாக இருக்குது. இப்போ வந்து ஸ்க்வீஸ் பண்ண வருதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏய் வருது, ஏய் நல்லாயிருக்குப்பா, இது நல்லா ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண, சும்மா ஏதோ கொஞ்சம் ட்ராப் வரும், ஃபியூ ட்ராப்ஸ் வரும்னு நினச்சேன், பட் வந்து ரொம்பவே நல்லா வருது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கும் க்யூட்டாக இருக்குது. ரூம் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு என் மூஞ்சியில, நல்லா இருக்கு ஆக்சுவலா. அங்க பாருங்களேன், ஐயோ ஓகே. நம்ம இப்போ ஸ்வீட் லைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போ வந்து அதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான், கொஞ்சம் பெரிய சைஸ் அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், காமெடியாக இருக்குது, என்னமோ குபேர பொம்மை மாதிரி இருக்குல்ல பார்க்க. ஏ சூப்பர், சி இனிமா இருக்குன்னு பார்த்தா செம்மையாக புளிக்குது. ஆனால் மேபி இது வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிப்போம், ஆனால் ஸ்வீட் லைம் இந்த ஆரஞ்செலாம் நம்ம எதுக்கு வந்து நம்ம அப்படி ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடுவோன்னு எனக்கு தெரியல. லெமன் நல்லா யூஸ் ஆகும், இதோட பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 191 ரூபீஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 out of 5. அடுத்த ப்ராடக்ட் இது தான், இது வந்து 2-in-1 ப்ராடக்ட். இது நம்ம வந்து மாதுளை பழம் இருக்கு இல்லையா, அதோட மாதுளை முத்துலாம் வந்துட்டு நம்ம டிசீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஆரஞ்சு பழம்லாம் பிழியறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம திறந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் கூட வந்திருக்கிறது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 179 ரூபீஸ். நான் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாதுளம் பழம் டிசீட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து தனித்தனியாக அந்த முத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி பிழியறதுக்கு. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிரபலமான பரிச்சயமான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதால நான் இதை வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டலை. ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு மாதுளம் பழம் மட்டும் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ட்ரே கொடுத்துருக்காங்களா, இதில் வந்துட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ வந்து மாதுளம் பழத்தை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணணும், மாதுளம் பழத்தை இப்படி கவுத்து வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து தட்டணும்னு சொல்லி போட்டிருக்கு. பட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இங்கே நீட்டிட்டு இருக்கிறதால நம்மளால் தட்ட முடியாது, ஈவனாக இருக்காது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சிலிக்கானில் ஒரு லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தட்டணும். இது வந்து சின்ன பழங்கிறதால இதில் இது உள்ள இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் விட இது குட்டியாக இருக்குன்றதால இப்படியும் அப்படியும் ஓடுது. நான் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு தான் பண்ணுறேன். எல்லாமே வந்துருச்சு, ஆக்சுவலாக எல்லா மாதுளை முத்தும் வந்து வந்துருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்துருச்சு.
நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு நிறைய பழம்லாம் எடுக்கணும், ஒரு பழம் ரெண்டு பழம்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம், பட் நிறையா வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் எடுக்கிறது வந்து யூஸ்வலாக கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து உள்ளேருந்து கை விரல் வச்சு வச்சு குத்தி குத்தி எடுக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே கவுத்து போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அடித்தோம்னா நமக்கு வந்துடுது. யூஸ்வலாக வந்து நான் வந்து இந்த ஜூஸ் கடைகள்லாம் பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா மாதுளம் பழம் இப்படி கவுத்து போட்டுட்டு கரண்டி வச்சு தட்டுவாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், நம்ம கையில் வந்து கரண்டி பட்டுச்சுனா பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாகவும் ஈஸியாகவும் குவிக்காகவும் பண்ணுற மாதிரி இருக்குது. So 179 அதுக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட இது ரெண்டு ப்ராடக்ட் தான். அந்த விதத்தில் பிளாஸ்டிக்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5/5. அவ்வளோதான், நான் இந்த பேட்சில் வாங்கியிருந்த எல்லா கிச்சன் கேஜெட்ஸும் உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னது மாதிரி நான் கீழே கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் அமேசான்லேருந்து வரும். அப்படி எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணாம தாராளமா நீங்க வந்து அமேசான்ல டைரக்டா போய் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். இந்த வீடியோ இதோட முடியுது, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.